ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரித்திர நாயகன் சிவாஜி சிவாஜி கணேசன் இந்த அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் எபிசோட்லையும் சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது வருடம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பில் வெளியான ஒரு வெற்றி திரைப்படம்னா வணங்காமுடி அப்படின்ற திரைப்படம் பி புள்ளையா அவர்களுடைய இயக்கத்தில் உருவான வணங்காமுடி திரைப்படத்தில் நடிகை திலகம் சாவித்ரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எம் கே ராதா கண்ணாம்பா வி நாகையா எம் என் நம்பியார் ராஜசுலோச்சனா எம் சரோஜா கே ஏ தங்குவேலு போன்ற அற்புதமான நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க வணங்காமுடி திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் இசை சக்கரவர்த்தி ஜி ராமநாதன் அவர்கள் வணங்காமுடி திரைப்படத்துடைய கதையை எழுதியவர் திரு ஏ கே வேலன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது வருடம் பெரிய கோவில் அப்படின்ற வெற்றி படத்தை இயக்கிய வேலன் அவர்கள் அந்த திரைப்படத்தை இயக்குவதற்கு முன் வணங்காமுடி லவகுசா மாட்டுக்கார வேலன் ஹரிச்சந்திரா நீதிபதி நல்ல தங்கால் டாக்டர் சாவித்ரி சதாரம் குரத்தி மகன் அரச கட்டளை போன்ற வெற்றி படங்களுக்கான கதை இவருடையது அதன் பிறகு அருணாச்சலம் ஸ்டுடியோஸ் அப்படின்ற படப்பிடிப்பு தளத்தையும் துவக்கியவர் ஏ கே வேலன் அவர்கள் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரை நீர்க்குமிழி திரைப்படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகம் செய்தவரும் இவர்தான் வணங்காமுடி திரைப்படத்துக்காக இசையரசி பி சுசிலா அவர்களுடைய மயக்கும் குரல் அமைந்த ஒரு பாடல் தான் ராஜயோகமே பாரீர் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் இந்த பாடல் திரைப்படத்துடைய தொடக்க காட்சியில அமைஞ்சிருக்கும் அன்னப்படகில் மிதந்து வரும் அரசழம் குமரியாக அழகு தேவதை சாவித்ரி அவர்கள் தோன்றுவார் வணங்காமுடி திரைப்படத்தில் சாவித்ரி அவர்கள் ஏற்று நடித்த தேவசுந்தரி சுந்தரி அப்படின்ற கதாபாத்திரத்தை அன்றைய நாட்களில் பத்திரிக்கைகள புகழ்ந்து எழுத தொடங்கினாங்க சாவித்ரி அவர்களுடைய நடிப்பும் துடிப்பும் பேச்சும் சிரிப்பும் படம் பார்க்கும் ரசிகர்களுடைய மனதை அள்ளி கொண்டு போகிறது அப்படின்னு எழுதியிருந்தாங்க மக்களின் கவனம் பெற்ற வெற்றி திரைப்படங்களில் மட்டுமில்லாம அதே வருடம் வெளிவந்து யாரும் அதிகம் கேள்விப்படாத தோல்வி படங்களிலும் கூட சாவித்ரி அவர்களுடைய நடிப்பு பத்திரிகைகளால பாராட்டப்பட்டது இப்படி பல இடங்கள்ல சாவித்ரி அவர்களை பற்றி புகழ்ந்து பேசி நடிகர் திலகம் அவர்கள் வணங்காமுடி திரைப்படத்தில் நடித்த அனுபவம் பற்றி சாவித்ரி அவர்கள் ஒரு இன்டர்வியூல பதிவு பண்ணியிருக்காங்க வணங்காமுடியில குறத்தி வேஷம் அது எனக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது அப்படின்னும் அந்த நாள்ல கோடம்பாக்கத்துல மேம்பாலம் எதுவுமே கிடையாது அதனால ரயில்வே லெவல் கிராசிங்ல கார் காத்து நிற்க வேண்டியிருக்கும் அப்போது ஜனங்கள் ஆவலோடு வந்து சாவித்ரி அவர்களை பாப்பாங்களாம் வணங்காமுடி வெற்றிகரமாக ஓடியதுனால சாவித்ரி அவர்களுக்கு என்று ஸ்பெஷலாக ஒரு ரசிகர் கூட்டம் நிற்குமாம் அந்த ரசிகர் கூட்டம் வேறு யாருமில்லை நரிக்குறவர்கள் தான் அப்படின்னு பெருமையுடன் ஷேர் பண்ணிருக்காங்க நடிகை சாவித்ரி அவர்கள் நடிகை எம் சரோஜா அவர்கள் இந்த வணங்காமுடி திரைப்படத்தில் நீலவேணி அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சு அசத்தி இருப்பாங்க நடிகை சரோஜாவுடன் இணைந்து பணியாற்றுவது பற்றிய பல இடங்களில் புகழ்ந்து பேசி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு டி ஆர் சுந்தரம் இயக்கத்தில் எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகனாக நடித்து வெளியான திரைப்படம் சர்வாதிகாரி அதில் எம்ஜிஆருடன் இணைந்து எம் சரோஜா அவர்கள் நடிச்சிருப்பாங்க அன்றைய காலகட்டத்தில் தமிழ் திரைப்படங்களில் நகைச்சுவை வேடத்தில் நடித்து பிரபலமானவர் தான் தங்கவேலு அவர்கள் இவர் நடித்த தில்லானா மோகனாம்பாள் இவரை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது தொடர்ந்து அவருடன் பல படங்களில் நடித்த சரோஜா அவர்களுக்கும் தங்கவேலு அவர்களுக்கும் இடையில காதல் மலர்ந்து திருமணம் செய்து கொண்டாங்க இருவரும் இணைந்து நடித்து கலக்கிய திரைப்படம் கல்யாண பரிசு அதுக்கப்புறம் அவரது கணவர் தங்கவேலு அவர்கள் இறந்த பிறகு திரைப்படங்களை நடிக்கும் பழக்கத்தை நிறுத்தி கொண்டார் சரோஜா அவர்கள் வணங்காமுடி திரைப்படத்தில் இடம் பிடித்த அற்புதமான டப்பாங்குத்து பாடல்தான் குமூர்த்த கும்மா கொய்யா பழம் போலே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் இந்த பாடல தன்னுடைய துள்ளலான குரல்ல பாடகி ஜிக்கி அவர்கள் பாடியிருப்பாங்க இது போன்ற வித்தியாசமான பாடல் வார்த்தைகளை கொண்டு பாடல் எழுதுவதில் வல்லவர் தஞ்சை ராமையா தாஸ் அவர்கள் அவருடைய பாடல் வரிகளில் திரைப்படத்தில் இந்த பாடல் ரசிக்கும்படி அமைஞ்சிருக்கும் இந்த பாடலுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற்காலங்களில் பல வெற்றி பாடல்கள் உருவாவதற்கு இந்த பாடல் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு அந்த வகையில் நடிகர் பிரபுதேவா நடிப்பில் உருவான ஊத்திக்கின்னு கடிச்சிக்கவா அப்படின்ற பாடல் இந்த பாடலுடைய மெட்டை தான் உருவானது அதே போல் இசையமைப்பாளர் தேவா அவர்களின் இசையமைப்பில் உருவான குளுக்கி வச்ச கொக்க கோலா போல அப்படின்ற பாடலும் இந்த பாட்டுடைய மெட்ட தழுவிதான் உருவானது வணங்காமுடி திரைப்படத்தில் இடம்பெற்ற மற்றும் ஒரு வெற்றி பாடல் தான் ஆட்சியின் திமிராலை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய ஓங்கி ஒழிக்கும் குரல்ல இந்த பாடல் அமைஞ்சிருக்கும் ஓகே வியூவர்ஸ் இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்